It's story time. நாளைக்கு முழு ஆண்டு தேர்வை வச்சுக்கிட்டு இன்னைக்கு சினிமா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ரெண்டு பசங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. ஆத்தூருங்கிற ஊர்ல ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் இருந்துச்சு. அந்த பள்ளிக்கூடத்துல தான் சம்பத் 8ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் நல்லா படிக்கிற பையன். முழு ஆண்டு தேர்வுக்கான பாடங்கள் எல்லாத்தையும் அவன் ஏற்கனவே நல்லா படிச்சு முடிச்சுட்டான். அதனால அவனுக்கு தேர்வு எழுதுறத பத்தி எந்த பயமும் இல்லை. தேர்வு தொடங்கறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருந்துச்சு. அப்பதான் சம்பத்தை தேடிக்கிட்டு பாலு அவங்க வீட்டுக்கே வந்தான். பாலுவும் சம்பத்தும் ஒரே வகுப்புல தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. படிப்புல பாலு ரொம்ப சுமாராதான் படிப்பான். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையும் படமாட்டான். 8ஆவது வரைக்கும் யாரையும் தேர்வுல ஃபெயில் ஆக்க முடியாது, அதனால இவ்வளவு படிக்கிறதே அதிகம் அப்படின்னு அவனுக்கா ஒரு நியாயத்தை கற்பிச்சுக்குவான். ஒவ்வொரு தேர்வுக்குமே தேர்வுக்கு முந்தைய நாள் மட்டும்தான் அவன் புத்தகத்தை எடுத்து படிப்பான். தன்னோட துணிச்சலையும் வீரத்தையும் பத்தி பாலு அடிக்கடி அவங்க வகுப்புல இருக்கிற மாணவர்களுக்கு கதையா சொல்லுவான். அதை கேட்கறதுக்கு எல்லா மாணவர்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அவனோட வகுப்பு மாணவர்கள் எல்லாரும் அவனை ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவனுக்கு அவனே தில்லு பாலு அப்படின்னு ஒரு பட்டம் வேற கொடுத்துக்கிட்டான். சம்பத் அவனை பார்த்த உடனே கடைசி நேரத்துல படிக்கிறதுனால அவனுக்கு பாடத்திட்டத்துல ஏதோ சந்தேகம் அப்படின்னு தான் முதல்ல நினைச்சான். பாடத்துல ஏதாவது சந்தேகமா அப்படின்னு சம்பத் கேட்டப்போ பாலு அவனை பார்த்து ரொம்ப நக்கலா சிரிச்சான். எப்படியும் எல்லாருமே பாஸ் ஆக போறோங்கிறதுனால நாளைக்கு காலையில தான் நான் தேர்வுக்கு படிக்கணும். இப்ப நான் உன்னை பார்க்க வந்தது வேற ஒரு விஷயத்துக்காக. நம்ம ஊர்ல ஒரு தியேட்டர்ல புதுசா ஒரு பேய் படம் போட்டிருக்கிறாங்க. அந்த பேய் படம் ரொம்ப பயங்கரமா இருக்குதான். அந்த பேய் படத்தை முதல் காட்சியில பார்த்து ரெண்டு பேர் செத்தே போயிட்டாங்களாம். ஏதோ ஒரு ஊர்ல அந்த பேய் படத்தை ராத்திரி வேளையில தனியா தியேட்டர்ல உக்காந்து பாக்குறவங்களுக்கு 4 பவுன் தங்க சங்கிலி தரதா போட்டி வேற அறிவிச்சிருக்காங்களாம். அந்த பேய் படம் இன்னைக்கு தான் தியேட்டர்ல வந்திருக்குங்கிறதுனால நான் இன்னைக்கே அதை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த படத்துக்கு உன்னையும் கூட்டிக்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் இப்ப வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சம்பத்துக்கும் பேய் கதைகள், பேய் படம் இதெல்லாம் பாக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் அவன் பாலு கிட்ட இப்ப தேர்வை வச்சுக்கிட்டு எதுக்காக போய் நம்ம படத்துக்கு போகணும், தேர்வெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த பேய் படத்தை பார்ப்போம் அப்படின்னு சொன்னான். உடனே பாலு சம்பத் பேய பார்த்து பயப்படுறான், பேய் படம் போறதுக்கே அவனுக்கு தில்லு இல்ல அப்படிங்கிற மாதிரி அவனை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சம்பத் உடனே பாலு கிட்ட, சரி நான் எங்க அப்பா கிட்ட கேக்குறேன், அவரு அனுமதிச்சா நாம இன்னைக்கு படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் படத்துக்கு போறதுக்கு அனுமதி கேட்டான். சம்பத் நல்ல படிக்கிற பொறுப்புள்ள பையன் அப்படிங்கறது அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தேர்வுக்கு முத நாளா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவரு படத்துக்கு போறதுக்கு அனுமதி கொடுத்தாரு. சாயங்காலம் 7 மணிக்கு ஆரம்பிச்ச படம் 9:30 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு. படம் முடிஞ்சு பாலுவும் சம்பத்தும் திரும்ப வரும்போது அந்த தெருவுல ஆள் நடமாட்டமே இல்ல. மழை வேற லேசா தூர ஆரம்பிச்சதும் பாலுவும் சம்பத்தும் அங்க இருந்த ஒரு புளிய மரத்துக்கு அடியில ஒதுங்கினாங்க. அப்போ பாலு சம்பத்துக்கிட்ட சொன்னா, நாம இப்ப ஒதுங்கி இருக்கிற புளிய மரத்துல தான் கொள்ளிவாய் பிசாசு இருக்குது. அது யாரையாவது பார்த்துச்சுன்னா அவங்க கூடவே அவங்க வீட்டுக்கு வந்துரும் அப்படின்னு சொன்னான். சம்பத் ஏதாவது தெரியுதான்னு அந்த மரத்து மேல நிமிந்து பார்த்தான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. பாலு அவங்கிட்ட தன் கையில இருக்கிற ஒரு தாயத்தை காட்டி,
இந்த தாயத்து கையில இருக்கிற வரைக்கும் எந்த கொள்ளிவாய் பிசாசாலையும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னான். சம்பத் அவங்கிட்ட, நீ கொள்ளிவாய் பிசாச பாத்திருக்கிறியா அப்படின்னு கேட்டப்போ, நானே நாலஞ்சு தர பாத்திருக்கிறேன், என் கையில இருக்கிற தாயத்தை பார்த்து அந்த பிசாச அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி இருக்குது அப்படின்னு பாலு ரொம்ப தில்லா சொன்னான். நேரம் ஆக ஆக மழை வலுத்துக்கிட்டே போச்சே தவிர குறையற மாதிரியே தெரியல. மழையில நனைஞ்சுகிட்டே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு பேரும் மழையில நனைஞ்சுகிட்டே அவங்க அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. பாலு அவனோட வீட்டுக்கு போனப்போ அவங்க அப்பா, அப்படியாவது இப்ப மழையில நனைஞ்சுகிட்டு இந்த படத்துக்கு போகணும்னு என்ன இருக்கு பாலு, தேர்வு முடிஞ்ச அப்புறம் போயிருக்க கூடாதா, எப்படி நனைஞ்சு வந்திருக்க பாரு, சரி சரி முதல்ல போய் தலைய துவட்டு அப்படின்னு சொன்னாரு. தலைய துவட்டிக்கிட்டு வேற உடை மாத்திக்கிட்டு பாலு அங்க வந்து உக்காந்துக்கிட்டான். அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சு அலாரத்தை வச்சுக்கிட்டான். அவங்க அப்பா அவங்கிட்ட, என்னடா நாளைக்கு தேர்வை வச்சுக்கிட்டு நீ ஒன்னும் படிக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு கேட்டதும் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அப்போதைக்கு படிக்கிற மாதிரி உக்காந்துக்கிட்டான். ஆனாலும் அவன் மனசு முழுக்க அன்னைக்கு பார்த்த திரைப்படத்துல தான் இருந்துச்சு. திரும்ப வரும்போது கொள்ளிவாய் பிசாச பத்தி சொல்லி சம்பத்தை ரொம்ப பயமுறுத்தி விட்டுருக்க வேண்டாம் அப்படின்னு பாலுவுக்கு அப்பதான் தோணிச்சு. பாலு புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவங்க அம்மா சூடா ஒரு கப்புல பாலை எடுத்துக்கிட்டு வந்து பாலு கிட்ட கொடுத்தாங்க. பாலுவும், மேஜ மேல வச்சிருமா, சூடு ஆறின உடனே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். வெளிய மழை இன்னும் நிக்காம அடிச்சு பெஞ்சுகிட்டு இருந்துச்சு. திடீர்னு கரண்ட் வேற போனதும், இனிமே இன்னைக்கு ராத்திரி படிக்க முடியாது, காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னு பாலு முடிவு பண்ணி அவனோட படுக்கையில வந்து படுத்தான். தூக்கம் வராம அவன் படுத்துக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டு பாலு திரும்பி பார்த்தான். அங்க ரெண்டு கொள்ளி கண்களை பார்த்த உடனே பாலுவுக்கு உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்த்து போச்சு. அந்த புளிய மரத்துல இருந்த கொள்ளிவாய் பிசாசுதான் தன்னை பின்தொடர்ந்து தன்னோட வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு பாலு நினைச்சான். பயத்துல அவன் போர்வையை இழுத்து தலையோட கால் போத்திக்கிட்டான். தன்னோட கையில தாயத்து இருக்கு, அதனால போர்வை குளிர அந்த கொள்ளிவாய் பிசாசு வராது அப்படின்னு பாலு நம்பினாலும் அவனோட கையும் காலும் பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிச்சு. லேசா போர்வைய விலக்கி அந்த கொள்ளி கண்கள் எங்க இருக்குன்னு பார்த்தப்போ அது அறையில இங்கேயும் அங்கேயும் போறத பாலு கவனிச்சான். அந்த படத்துல வர்ற மாதிரி திடீர்னு அந்த கொள்ளிவாய் பிசாசு தம் மேல ஏறி உக்காந்து தன்னை அமிக்கிச்சுனா என்ன பண்றது அப்படின்னு வேற பாலுவுக்கு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ கீழே விழுந்து உடையிற மாதிரி ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. பாலு நடுங்கிக்கிட்டே அவனோட போர்வைக்குள்ளேயே படுத்துக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனோட கட்டில் மேல ஏதோ ஏறுற மாதிரி தெரிஞ்ச உடனே தன்னோட உடம்புல இருக்கிற மொத்த சக்தியையும் திரட்டி அம்மான்னு கத்தினான். அவன் போட்ட சத்தத்துல அவங்க அம்மாவும் அப்பாவும் அங்க அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தப்போ சரியா கரண்ட்டும் வந்துச்சு. அப்பதான் பாலுவுக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க அம்மா கொண்டு வந்து வச்ச பாலை அவன் குடிக்காமலேயே படுத்துக்கிட்டான். அதை குடிக்கிறதுக்காக அந்த இருட்டுல அவனோட அறைக்குள்ள வந்த ஒரு பூனையோட கண்ணை பார்த்துதான் அவன் கொள்ளிவாய் பிசாசு நினைச்சு ரொம்ப பயந்துட்டான். அந்த பூனை தான் பால் இருந்த பீங்கான் கோப்பைய கீழே தள்ளிவிட்டு உடைச்சிருந்துச்சு. இது எல்லாம் உடனே புரிஞ்சாலும் பாலுவுக்கு நடுக்கம் நிக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு காய்ச்சல் வந்து அடுத்த நாள் அவன் முழு ஆண்டு தேர்வு எழுத முடியாமலே போச்சு. பாலுவோட அப்பா அவனோட வகுப்பு ஆசிரியரை பார்த்து அவன் ஒரு பூனைய பார்த்து பேயின்னு நினைச்சு பயந்ததுனால அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு. வகுப்பு ஆசிரியரும் பாலுவுக்காக தனியா ஒரு நாள் தேர்வு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சம்பத் வழக்கம் போல தேர்வை நல்ல முறையில எழுதி
வகுப்புலேயே முதல் மாணவனா வந்தான். அவனும் பாலுவும் பேய் படத்துக்கு போனாலும் சம்பத்து பேய பார்த்து கொஞ்சம் கூட பயப்படல. ஆனா பாலு ஒரு பூனைய பார்த்து பேயின்னு பயந்துட்டான் அப்படிங்கறது அந்த பள்ளிக்கூடம் முழுக்க பரவிருச்சு. சம்பத்து பாலு கிட்ட, ஏண்டா பூனையோட கண்ணு இருட்டுல பாக்கிறதுக்கு கொள்ளிக்கட்டையாட்டம் இருக்குன்னு நாம 6 வகுப்புலயே படிச்சிருக்கோமேடா, அப்புறம் ஏண்டா இருட்டுல பூனைய பார்த்து நீ பயந்துகிட்ட அப்படின்னு கேட்டான். பாலு அவங்கிட்ட, நீ தாண்டா இதெல்லாம் படிச்சிருக்கிற, எல்லாரையும் பாஸ் பண்ணிடுவாங்கிறதுனால நான் இதெல்லாம் படிக்கவே இல்லை. ஒருவேளை நான் அப்பவே படிச்சிருந்தா இப்ப பூனைய பார்த்து பயந்துகிட்டு எனக்கு காய்ச்சல் வந்திருக்கவே வந்திருக்காது. இனிமேலாவது உன்ன மாதிரி நானும் நல்லா படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னான். பாவம், அதுக்கு அப்புறம் அவனோட தில்லு பாலுங்கிற பட்டப்பேரு போய் பூனை பாலுன்னு ஒரு புது பட்டப்பேரு பாலுவுக்கு வந்துருச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.